நம்முடைய சேனலில் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் நம்ம இந்த வீடியோவில் பேச போகக்கூடிய 7 அடிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த அடிக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மீனிங் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவது பார்க்க போகிற அடிக்ஷன் புகைப்பழக்கம். இந்த புகைப்பழக்கம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்வளவோ ப்ரமோஷன் வந்து எவ்வளவோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அரசாங்கத்திலிருந்து. ஆனாலும் கூட இன்னும் பல பேருக்கு இந்த புகைப்பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த புகைப்பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அடிக்ஷன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையானது. இந்த புகைப்பழக்கம் முழுக்க முழுக்க உங்களுடைய நுரையீரலை கெடுத்துரும். நம்முடைய நுரையீரல் சாதாரணமாக நம்ம மூச்சு விடுற காற்றை சுத்திகரிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் இந்த புகைப்பழக்கம் இந்த புகையோடு சேர்ந்து அது உள்ளே போகும்போது அந்த புகையை வந்து சுத்திகரிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நம்முடைய நுரையீரலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த புகை என்ன தான் இருந்தாலும் அது ஒரு புகை, அது வந்து கரி. அந்த கரி புகை வந்து நம்முடைய நுரையீரலில் உள்ளே வந்து தங்க ஆரம்பிக்கும். அப்படி தங்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நுரையீரல் வந்து அதனுடைய அந்த தன்மையை இழக்க ஆரம்பிக்கும். ஸோ நாளாக நாளாக நீங்கள் மூச்சு விடும்போது அந்த காற்றுலேருந்து ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தில் கொடுக்கக்கூடிய அதனுடைய திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்படி குறையிறனால உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உடம்பில் உண்டாகும். பொதுவாக புகைப்பழக்கம் அப்படின்னாலே வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த புகைப்பழக்கம் எப்போ கேன்சரை கொண்டு வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. நுரையீரல் கேன்சர், தொண்டையில் வரக்கூடிய கேன்சர், இது எல்லாமே வரும். ஆனால் அதையும் தாண்டி இந்த புகைப்பழக்கத்துக்கு உடம்பில் வந்து பலவிதமான உபாதைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. நம்முடைய உடம்புக்குள்ளே போகக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய அளவு கட்டுப்படுறதுனால அது உடம்பை பல விதங்களில் பாதிக்கும். மூளையை பாதிக்கும், நீங்கள் சிந்திக்கும் திறனை பாதிக்கும். அதனால் இந்த புகைப்பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. அதை தொடர்ந்து இரண்டாவது நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் என்ன அப்படின்னா மது பழக்கம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீங்கான ஒரு பழக்கம். இது எவ்வளவு கேடானது அப்படின்னு சொல்லி பல பேர் கண்களாலே பார்த்துருப்பாங்க. அந்த குடிக்கு அடிமைப்பட்டு அழிஞ்ச எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. எப்படி புகைப்பழக்கம் வந்து நுரையீரலை கெடுக்குதோ அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் வந்து நம்முடைய குடலையும் நம்முடைய கிட்னியையும் நம்முடைய கல்லீரல் இது எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த நுரையீரல் மாதிரியே நம்முடைய குடலும் நம்முடைய கிட்னி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம உள்ள கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ இந்த மது பழக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஆல்கஹால் உள்ளே போகும்போது இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஹெவி டியூட்டி பண்ணியாகணும். ஸோ அது எந்த நோக்கத்துக்காக இருக்குதோ அந்த நோக்கத்துக்கு அப்பாற்பட்டு இன்னும் அதிகமாக வந்து அது உழைக்க வேண்டிய ஒரு ப்ரெஷருக்குள்ளே உள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தத்தோடு சேர்ந்து அதில் உள்ள ஆல்கஹால் எல்லாம் நம்முடைய மூளைக்கும் போகுது. இந்த மூளைக்கு போகும்போது அது மூளையில் உள்ள நியூரான்ஸ் நம்மளுடைய சிந்திக்கும் திறன் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு எடுக்குது. நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, இந்த மாதிரி பல விஷயங்களை உண்டாக்குறதுல இந்த மது வந்து முதலிடத்தில் இருக்குது. இவ்வளவு தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஸ்லோ பாய்சனை நாமளே விரும்பி குடிக்கலாமா? எவ்வளோ மோசமானது. என்னுடைய சேனலில் மது பழக்கம் ஏன் மோசமானது அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். உங்களுக்கு இந்த மது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்றைக்கே விட்டுருங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் இந்த புகைப்பழக்கம் மது பழக்கம் தாண்டி அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மோசமான துரோகி கூட இந்த மாதிரியான ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை 100% சீரழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு இருக்குது. மது கொடுக்குற போதையை விட 1000 மடங்கு அதிகமான போதையை வந்து அது உடம்புக்கு கொடுக்குது. ஆனால் சும்மா கொடுக்கல, அது முழு உடம்பையும் சீரழித்து தான் அந்த போதையை வந்து அந்த உடம்புக்கு கொடுக்குது. இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையானவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், இந்த போதை மட்டும்தான். அவங்களுக்கு இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து திருப்தியாக கொடுக்காது. இந்த போதை மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த போதைப் பொருட்கள் வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இந்த புகைப்பழக்கம் மது பழக்கம் கூட ஓரளவு அடிமையானவங்க இதிலேருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை தாண்டி இப்படிப்பட்ட அந்த போதைப் பொருட்களுக்கு ஒருத்தவங்க அடிமையானாங்க அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே அது சாதாரண விஷயம் கிடையாது. அது அந்த அளவுக்கு கடினமானது. இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் உடம்பை முழுசாக கெடுத்துரும்.
ரொம்ப சீக்கிரமாகவே உயிரையும் பறிச்சிட்டு போயிடும். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த போதை பழக்கத்தினுடைய ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து அதை இன்றைக்கே நிறுத்திட்டு நீங்கள் வந்து திரும்பி ஓடி வந்துடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது குதிரை கும்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் பேசின இந்த போதை பழக்கங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய வீரியம் எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பொதுவாக ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகள் இருக்கும்ல, அதில் இப்படிப்பட்ட நோய்களினால் இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிரிவு இருக்கும். ஒரு நாள் அந்த பிரிவில் போய் பாருங்கள், புகைப்பழக்கத்தினால, மது பழக்கத்தினால, இப்படிப்பட்ட போதை பழக்கத்தினால எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நாள் அந்த வார்டில் நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு போய் நீங்கள் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் இந்த போதையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு கொடுமையான மோசமான விளைவுகளை இந்த போதை பழக்கங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாமா, தயவுசெய்து இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுருங்க. இந்த போதை பழக்கங்களுக்கு அடுத்ததாக நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் பொர்னோகிராஃபி அடிக்ஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அடிக்ஷன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாகவே போர்னோகிராஃபிக்கு வந்து யூத்ஸ் இளைஞர்கள் வந்து அடிமையாகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, முதலாவது இன்றைக்கி வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிவைசஸ், இரண்டாவது அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக ஃப்ரீயாக இலவசமாக இருக்கக்கூடிய இந்த போர்னோகிராஃபிக் அவைலபிலிட்டி, இது இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவே வந்து இன்றைக்கி இதிலலாம் யூத்ஸ் வந்து அடிமையாகிடுறாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த போர்னோகிராஃபி பார்க்குறது அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட பழக்கங்கள், இதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தொடர்ந்து பல நேரங்களில் சொல்லப்படுது. ஒருவேளை இந்த போர்னோகிராஃபி பார்க்குறது உங்களுடைய உடம்பில் எந்த விதமான ஒரு கெடுதலையும் உண்டாக்காமல் இருக்கலாம், ஆனால் போர்னோகிராஃபி மிக அதிகமாக பாதிக்கிறது எதை அப்படின்னா உங்களுடைய மனசை. இந்த போர்னோகிராஃபி தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த அற்புதமான உறவை கொச்சைப்படுத்துறதுல முதலிடத்துல இருக்குது. மிக முக்கியமாக ஒரு பெண்ணை ஒரு சக மனுஷியாக பார்க்காம வெறுமனே ஒரு போக பொருளாக மட்டும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த போர்னோகிராஃபி கொடுக்குது. பெண் என்பவள் வெறுமனே இன்பத்துக்கானவள், அவளை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த போர்னோகிராஃபி கொடுக்குது. பெண்களை குறித்தும் தாம்பத்தியத்தை குறித்தும் குடும்ப உறவுகளை குறித்தும் தவறான மனநிலை உங்களுக்குள்ள உண்டாயிடுச்சு அப்படின்னா அது உங்களுடைய லைஃப்பில் எல்லா விதமான உறவுகளையும் அது பாதிக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக பெண் அலுவலரை அவரை இயல்பாக அவரை பார்த்து பேசக்கூடிய, இயல்பாக அவங்கள இடத்துல பழகக்கூடிய அந்த மனநிலையை முழுசாக மாற்றிடும். உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க தவறான விஷயங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். விளைவுகளை பற்றி பயப்படாமல் சக ஊழியர்கள் இடத்துல அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு அசட்டுத்தனமான தைரியத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். அசிங்கமாக ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அகற்ற முடியாத ஒரு கரையை அது உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்னோகிராஃபி தாம்பத்தியம் குறித்த பல தவறான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது, இயல்புக்கு மாறான பல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது. அது ஒருவேளை உங்களுடைய முழு குடும்ப வாழ்க்கையும் கூட நாசமாகக்கூடியதாக இருக்கலாம். ஸோ போர்னோகிராஃபிக் அடிக்ஷன் ரொம்ப மோசமானது, அதில் மாட்டிட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கம் அவுட். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் ஃபுட் அடிக்ஷன். இன்றைக்கி நிறைய பேர் உணவு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றத ஒரு அடிக்ஷனாக பார்க்குறதில்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த உணவுக்கு கூட நம்ம அடிமைப்பட முடியும். ஒரு சில நேரத்தில் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமைப்படுறத நம்ம அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி உணவை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் திங்கிறது, சாப்பிட முடியாமல் இதை சாப்பிட முடியாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஒரு சில நேரத்தில் நம்ம அடிமைத்தனமாக நினைக்கிறதில்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இதுவும் அடிமைத்தனம் தான். இன்றைக்கி ஃபுடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஒரு சில பேர் தங்களை ஃபுடி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. மீன்ஸ் எதை வேணாலும் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதில் ஒன்றும் கெட்டதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பரப்பப்படுது. இதை பரப்புறதுக்கு பின்னாடி ஹோட்டல்ஸ் இருக்கிறாங்க, ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டிஸ் அப்படின்னு சொல்லி பரப்புறது மூலமாக அந்த ஹோட்டலுக்கு லாபம். ஆனால் இந்த மாதிரி நீங்களும் உங்களை ஃபுட்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் தின்னுக்கிட்டு அலைஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து. சுவையான உணவுகளை சாப்பிட்றதுல தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். சுவை கூட கூட அதில் அந்த சுவையை கூட்டுறதுக்கு பல விஷயங்கள் ஆட் பண்ணப்படுது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் அந்த சுவையை மட்டுமே மனசில் வச்சு அப்படிப்பட்ட உணவுகளையே நீங்கள் தேடி தேடி அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடம்பில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். உடல் பருமன் மிக மோசமானது. இந்த உடல் பருமனோடு சேர்ந்து அது உடம்புக்கு வந்து பலவிதமான அசௌரியத்தை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனாக அது வந்து மீண்டும் நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு அதிகமான ஒரு வெயிட்டை வந்து கொடுக்குது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே வரலாம். தமிழில் அழகான ஒரு பதம் உண்டு, சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய உடம்புக்கு
சத்தான நல்ல ஆகாரங்களை நம்ம தேடி சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபுட் அடிக்ஷனில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்வீட் இனிப்பு கடுமையாக இருக்கிறது. நம்முடைய உடம்பில் வந்து உடல் பருமனுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது ஸ்வீட்டு தான். இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களோட உடம்பு ரொம்ப ஈஸியாகவே குண்டாகும். ஸோ இனிப்பு வந்து பல விதங்களில், ஜூஸ் குடிக்கிறது மூலமாக, அந்த மாதிரி பல விதங்களில் இனிப்பு உள்ளே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இஃப் யூ ஈட் சுகர் டூ மச், இந்த சுகர் வில் ஈட் யூ, அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஃபுட் ரிலேட்டடான அடிக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே வாங்க, அளவோடு சாப்பிடுங்க, வளமாக வாழுங்க. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் சினிமா சீரியல் அடிக்ஷன். ஒன்ஸ் அகெயின், சினிமா சீரியல் பார்க்குறது தப்பாக? தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா, நல்ல சினிமாக்கள் பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சினிமா அப்படிங்கிற பேரில் நிறைய குப்பையும் வருது. சினிமா அப்படிங்கிற பேரில் பர தவறான விஷயங்களும் அதில் பரப்பப்படுது. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து எது சரியானது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை முதலாவது உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, இந்த சினிமா அடிக்ஷனில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ஃபேன் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அடிக்ஷன் தான். ஒரு சில நடிகர்களுக்கு ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக வந்து அடிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய ரொம்ப வெறித்தனமான தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பல பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை செய்வாங்க. இதுதான் இந்த சினிமா அடிக்ஷன்லேயே ரொம்ப மோசமானது. உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் இருக்கலாம், தப்பு இல்லை, அவங்க படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் நான் அவனுடைய தீவிர வெறித்தனமான ரசிகன் அப்படிங்கிற பேரில் அந்த நபருக்கு, ஒரு நடிகருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறது ரொம்ப மோசமானது. எத்தனை ஆயிரம் ரூபா பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் முதல் ஷோ நான் போய் பார்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டிக்கெட்டை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான பணத்தை கொண்டு கொடுத்து நீங்கள் அந்த முதல் ஷோ பார்க்க போனீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தினுடைய நன்மைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு பணத்தை நீங்கள் எப்படி வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நடிகர் தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ மோசமான ஒரு மனநிலை. ஸோ தயவுசெய்து எந்த ஒரு நடிகர்களுக்கும் அடிமையாக இருக்காதிங்க. நடிகர்களுடைய போஸ்டரில் கொண்டு போய் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி பாலெல்லாம் கொண்டு போய் ஊற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. இந்த உலகத்தில் தேவையுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய பணத்தை சரியான விதத்தில் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை செய்யலாமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களுடைய படத்தை பாருங்கள், தப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்கு அடிமைகளாக இருக்காதிங்க. அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலுக்கு அடிமையாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவோட சீரியல் ரொம்ப மோசமானது. பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள் வரக்கூடிய பல பிரச்சனைக்கு இந்த சீரியல் தான் வந்து அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியெல்லாம் குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயத்தை இந்த மாதிரி சீரியல் நம்ம காட்டும்போது இது எல்லாமே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மைண்டை, நம்மளுடைய சிந்தனைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 சீரியல் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நைட் ஒரு 10:30 வரைக்கும் ஒரு சீரியல் விடாமல் அவ்வளோ சீரியல் பார்க்கும்போது, அதுவும் எல்லா சீரியலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களே திரும்ப 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 குடும்ப பிரச்சனைகள் பல விதமான விஷயங்கள் பேசப்படும் போது அது எந்த அளவுக்கு உங்களுடைய மனசில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் பார்க்குற அந்த சீரியல் பார்க்குறத நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதுக்கு மேலே கூட சேவ் ஆகலாம். அந்த நேரத்தை நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். புத்தகங்கள் வாசிங்க, ஆடியோ புக்ஸ் கேளுங்க. நீங்கள் டிவியில் வந்து நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, டாக் ஷோஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஷோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுடைய மைண்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கும். பட் சீரியல் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. விட முடிஞ்சது அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஏழாவதும் கடைசியமாக நம்ம பார்க்க போகிற அடிக்ஷன் காஸ்ட் அடிக்ஷன், ஜாதி. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஆளுந்தான். மீன்ஸ் ஜாதி அப்படிங்கிற ஒன்றே கிடையாது, இட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன். எல்லா மனுஷங்களும் சமம், யாருமே எந்த ஜாதியுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மனுஷங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய மனசில் ஜாதி பற்றி எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கவங்களா இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதி பற்று இருக்கலாம் ஆனால் ஜாதி வெறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட் எவர், நான் இந்த இடத்துல ஜாதிக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின்னா எதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறனால ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிகளில் அந்த ஜாதியை பாதுகாக்கிறதா தங்களை காட்டிக்கிட்டு ஒரு சில பேர் இருக்கும்போது அந்த நபர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. அதாவது எப்படி வந்து இந்த சினிமா நடிகர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜாதியை வந்து நாங்கள் தான் பாதுகாக்கிறோம்னு சொல்லி காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த நபர்களுடைய கம்ப்ளீட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் இவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப டேஞ்சரஸானது. பொதுவாக இப்படிப்பட்ட ஜாதி தலைவர்களாக, இந்த ஜாதியை பாதுகாக்கிற நபர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள்
எதுக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்படி காட்டிக்கிறனால அவங்களுக்கு அதில் ஏகப்பட்ட லாபம் இருக்குது. ஆனால் அவங்க பின்னால் இப்படி ஒரு பெரிய ஒரு ஜாதி வெறியோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இப்படிப்பட்ட அந்த ஜாதி வெறியினால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் நல்லா படித்தான், இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். ஆனால் அந்த பையனுக்கு இப்படிப்பட்ட இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட இந்த ஆட்கள் கூட கொஞ்சம் தொடர்பு. இந்த ஜாதியெல்லாம் இவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி மனசில் ஒரு நினைப்பு. காலேஜுக்குள்ளே போய் வேறு இரண்டு ஜாதி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியில் பெரிய பிரச்சனையாகி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவங்க அப்பா போலீஸோடைய காலில் விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடி கேஸ் வராமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, திரும்ப அவனால் அந்த பக்கம் காலேஜ் பக்கமே போக முடியலை, அவன் படிக்கவும் முடியலை. கம்ப்ளீட்டாக அதை படிக்க முடியாமல் ஆகி அந்த காலகட்டம் அவனுடைய வாழ்க்கையில் படித்து முன்னேறக்கூடிய அந்த காலகட்டம் முழுக்க இப்படி கழிஞ்சனால அவனால் நல்ல ஒரு படிப்பும் படிக்க முடியலை, வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கும் வர முடியலை. பின்னால் ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய மிஸ்டேக்கை உணர்ந்தபோது காலம் ரொம்ப கடந்திருந்தது. அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டியது சரியாக நடந்தது அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக முன்னேறி போயிட்டுருக்கலாம். ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நம்முடைய வாழ்க்கையை பல வருடம் பின்னால் தள்ளி போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமானதாக மாறிடும். நிறைய வாலிபர்கள் ஜாதி அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி ஆட்களை நம்பி கெட்டு போகிறத பார்க்குறேன். ஜாதி பற்றோடு இருக்கீங்களா, இருந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஜாதியை காப்பாற்ற வரதா சொல்லக்கூடிய நபர்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. அந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம், இருந்தாலும் நல்ல விஷயங்களை பேசுகிறதுல தப்பு இல்லை. இதை மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்படா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.